Chapter 7, Exercise 7.8, Question number 8. Prove that among all the rectangles of the given perimeter, the square has the maximum area. So among all the rectangles, so for rectangles area find out panna epdi irukum appdi pathina enakku or square shape la irukum appdi solli edukuran. So appa rectangle appdina length and breadth irukum. So x vandha length appdi eduthukuran, y vandha breadth appdi solli eduthukuran. So pathina koduthirukkira given perimeters adha na enna solran appdina p appdi solli mention pandren. Perimeter appdingara p la mention pandren. So perimeter of the rectangle, so I got enna adu length, ரெண்டு லென்த் இருக்கும் ஓகேவா, அதே போல் ரெண்டு பிரத்து ரெண்டு சைடு இருக்கும், அதுதான் அது எல் பிளஸ் எல் பிளஸ் பி பிளஸ் பி. ஸோ அதை தான் நான் 2 × L + P அப்படின்னு எழுதுறேன் சரிங்களா. பெரிமீட்டர்ஸ் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 × L + P, அதாவது எல்லுங்கிறது லென்த்து பிங்கிறது பிரத்து. எல்லாம் வந்து நம்ம லென்த் என்னன்னு சொன்னோம், எக்ஸ்னு சொன்னோமா, பிரத்தை வந்து ஒய்னு சொன்னோம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணோன்னா பி ஈக்குவல் என்ன கிடைக்குது, 2 × X + Y அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ பாருங்க, பி டிவைடட் பை 2 = X + Y. இந்த ரேட்டு ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு பி டிவைடட் பை 2 − X அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளோட ஏரியா ஈக்குவல் டு என்ன பார்க்கலாம், லென்த் அண்ட் பிரெத்து. ஸோ லென்த்தோட வேல்யூ எக்ஸ், பிரெத்தோட வேல்யூ ஒய். அப்போ ஏரியா ஈக்குவல் டு எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக வேல்யூ கொடுங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 2 X இன்ட்டு பி டிவைடட் பை 2 − X அப்படின்னு சொல்லியிருக்கோம். மல்டிபிள் பண்ணோம், எக்ஸை வந்து உள்ள மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஏ ஈக்குவல் என்ன கிடைக்குது, பி டிவைடட் பை 2 × X − X² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு பி பை 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அந்த டேர்ம்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 − X² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2X அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஏ டேஷ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை 2 − 2X. இந்த டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏ டபுள் டேஷ் ஈக்குவல் டு −2. எப்படி −2 அப்படின்னு பாருங்கள், இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ ஈக்குவல் டு 0. −2 × X, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ வேல்யூ ஈக்குவல் டு −2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு −2 கிடைக்குது. நம்ம எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுவோம். அதாவது ஏ டேஷ் ஈக்குவல் டு 0, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை 0 ஈக்குவல் பண்ணுவோம். இப்போ பி பை 2 − 2X ஈக்குவல் டு 0, நமக்கு இந்த 2X வந்து நெகட்டிவாக இருக்கிறதால ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் பாசிட்டிவ் ஆகும். அப்போ 2X ஈக்குவல் டு 2 நமக்கு என்ன இருக்கும், பி பை 2 அப்படின்னு இருக்கும். நமக்கு தேவையானது எக்ஸோட வேல்யூ. இப்போ மல்டிபிள் ஆஃப் 2 வந்து இந்த சைடு வரும்போது என்ன இருக்கும், டிவைடில் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 P/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ கிடைச்ச இந்த எக்ஸோட வேல்யூ சார் செகண்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமமாக மினிமமாக தெரியும். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை செகண்ட் டெரிவேட்டிவில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு P/4 × A" A" வேல்யூ ஈக்குவல் டு −2. அதில் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்போ −2 மட்டும்தான் இருக்கும். இந்த −2 வந்து 0 விட கம்மி, அதாவது நெகட்டிவ் அப்படிங்கிறதால 0 விட கம்மி. அப்போ 0 விட கம்மி, செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் வந்து 0 விட கம்மியாக இருந்தால் ஏரியா இஸ் மேக்ஸிமம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு P/4 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். அடுத்து அந்த எக்ஸோட வேல்யூ P/4 அப்படின்னு கிடைச்சி, இதை வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும், ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒய் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, P/2 − X. எக்ஸுக்கு பதிலாக P/4 அப்ளை பண்ணுங்க. ஒய் ஈக்குவல் டு P/2 − P/4. இப்போ வேல்யூ பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ½ − 1/4. அப்போ வேல்யூ ஈக்குவல் டு என்ன, அது 1/4 தான் கிடைக்கும். ஸோ 1/4 × P, ஸோ P/4. அப்போ எக்ஸோட வேல்யூ P/4, ஒய்யோட வேல்யூ P/4. அப்போ எக்ஸ் அதாவது என்ன கேட்டாங்க, இந்த டைமென்ஷன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அதாவது லென்த் அண்ட் பிரெத்து. அப்போ லென்த் அண்ட் பிரெத்து ஈக்குவல் டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ P/4, ஒய்யோட வேல்யூ P/4. ஸ்கொயரில் மட்டும்தான் என்ன இருக்கும், லென்த்தும் பிரெத்தும் சேமாக இருக்கும். ஸோ therefore the maximum area of a rectangle is a square. Thank you.